இந்த விமர்சனம் பண்றாங்க இல்லைங்க, விமர்சனம் பண்றவங்க எல்லாத்தையுமே வந்து அவங்களை 3 மாசத்துல குறை போட்டு அப்படின்னு சொல்லி நினைச்சு. ஏன் இந்த 3 மாசத்துல பிறந்த குறை போசம் சொன்னா சில பேர் நல்லது அவனும் பேச மாட்டான், இவனா சொன்னா காது விட்டுதான் கேட்கலாம். இப்படி தப்பு தப்பா விமர்சனம் பண்றவங்க என்ன நினைக்கிறோம், அவனுக்கு இன்னும் வாயும் வரல காதும் கரெக்டா இல்ல. விமர்சனம் பண்றதுக்கு எப்பவுமே ஆட்கள் ரெடியா இருக்கேன். அந்த விமர்சனம் பண்றது வந்து இவரு அதெல்லாம் செய்தி சாத்தியமே பிடிச்சிருக்காரு. இங்கிருந்து கர்நாடகாவில் போய் அங்க வந்து ரொம்ப பேருந்தோட பெங்களூர் அங்க போயிருந்தேன். அப்ப போனப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த கர்நாடகா பீப்புள் அவங்க எல்லாருமே வந்து அவ்வளவு சிறப்பா அவரை பத்தி பேசுனது திரும்ப. நம்ம இருந்த ஊர்ல நம்ம ஜாதி என்னோ நமக்கு வேண்டப்பட்டவங்க இருக்கிறது பேர் இருக்கிறது பெரிய சமாச்சாரம் கிடையாது. மொழியே இல்லாம வேற ஒரு மாநிலத்துல போய் அங்க இவ்வளவு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டுறவங்க ஒரு பேர் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம். அதுக்கப்புறம் வந்து பத்திரிகைகள் அப்பப்போ செய்திகள் படிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டான ஒரு ஆள் தான் வந்து இந்த புத்தகம் பாதுகாப்பு அவருடைய நடத்திட்டு அதை வந்து வாங்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது பெரிய பாக்கி பாண்டிட்டேன். என்ன அப்படின்னா அப்படிங்கும்போது அவர் எந்த அளவுக்கு வந்து அவர் நடத்திட்டங்களை பற்றி அவர் யோசிச்சு அப்புறம் ஒரு மரியாதை நீங்களும் வந்து வாங்கினு சொல்லும்போது அந்த வாய்ப்பு அளிக்கிறவங்க எல்லாருக்குமே பிரதமரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். என்னன்னா அவரை குறை சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் குறை சொல்றது ரொம்ப பிடிக்குன்னா ஆரம்பத்திலுமே அவர் பற்றி சொல்லுவாங்க, ஆவுனா வெளிநாடு போயிடறாங்க, ஆவுனா வெளிநாடு போயிடறாங்க, எப்பப்பா இதுவே பேசிக்கிட்டாங்க. எனக்கு அப்பதான் தோணும் இவ்வளவு வெளிநாடு போற அளவுக்கு உடம்புல யாரும் ஸ்ட்ரென்த் இருக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் நம்ம இங்கிருந்து போறோம் ஒரு 24 மணி நேரம் 48 மணி நேரம் இங்கெல்லாம் போய் அங்க போயினா ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் இருக்கணும். அதே மாதிரி அங்கிருந்து யாராவது வந்தாலும் அவங்களும் வந்து இங்க வந்தாங்கன்னா கெட் லேக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் போவாங்க. ஆனா நம்ம பிரதமரை பொறுத்த வரைக்கும் எங்கேயோ ஃபாரின் போய் வந்துருப்பாரு, அடுத்த நேரம் கோயம்புத்தூர் கொண்டாம வந்துருவாங்க, அப்படியே டெல்லியிலிருந்து பாம்பேல கொண்டாம்னா பாம்பே பிரதாம போடுவாரு. இப்படி எங்க பார்த்தாலும் எங்க ஃபாரின் போயிட்டு வந்தாருன்னா அடுத்தது வந்து ரெஸ்ட் இருக்குன்னா 3 நாள் ரெஸ்ட் இருக்கிறதெல்லாம் கிடையாது, அடுத்த நாளும் இங்க பொங்கா பிச்சு பண்ணிருப்பாங்க. ஸோ வரும்போதுதான் அவர் உடம்பு எந்த அளவுக்கு அவர் வச்சிருக்காரு அப்படிங்கறத வந்து எத்தனை பிரதமர்களோட ஆக்டிவா இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைச்சு பார்க்கிறேன். ஸோ அந்த விதத்துல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் வீட்டுல மற்றவங்க குறை சொன்னா கூட எனக்கு வந்து அது அந்த எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்கு அவருக்கு அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு இப்படி எனர்ஜி உள்ள ஒரு ஆள் வேணும் கண்டிப்பா அப்படிங்கிற சந்தோஷப்படுவேன். அவருக்கு இருக்கிற பிரச்சனைகள் இந்த சுற்றுலா உலகத்துக்கு 1 பக்கம் 80 மக்களுக்கு 2 பக்கம் 80 4 பக்கம் 80 என்னன்னா அந்த போஸ்ட் இருக்கும்போது அது இக்கட்டான சூழ்நிலைகள் எப்பயோ வரும். அவங்களுக்கு ஓடி வந்துட்டுனா அவன் பொறுத்துக்கு நிறைய பேர் ஓடி வந்துட்டு அவன் தப்பிச்சு ஓடி வரும்போது ஒரு வீட்டு கேட்டாலும் ஒரு ஆரம்பிச்சுல ஐயா உள்ள காப்பாத்துங்க என்னன்னா என்ன கோவிட்டா கேட்டு வர்றாங்க. அப்போ ஒரு சிறு வீட்டுல போயிருக்க அந்த
மனசு குழந்தை சிச்சுவா இருக்க 4 மாசம் தான் வாய் பாமாது, 5வது மாசம் தான் காது பாமாது. ஏன் இந்த 3 மாசத்துல பிறந்த குறப்பு சொல்லிட்டு சொன்னா சில பேர் நல்லதா அவனும் பேச மாட்டான், இவனா சொன்னா காது தான் கேட்கிறான். அப்போ இப்படி தப்பு தப்பா விமர்சனம் பண்றவங்க என்ன நினைக்கிறோம், அவனுக்கு இன்னும் வாயும் வரல காதும் கரெக்டா இல்லை. நம்ம பிரதமர் பொறுத்தவரைக்கும் இவன் அப்படிதான் போன மொழிய அதை பத்தி கவலை பண்ணது இல்லை. இந்த புத்தகங்கள் எல்லாம் வந்து அதுல நிறைய புத்தகங்கள் வந்து திட்டங்கள் வகுத்திருக்கிறார். விவசாயிகளுக்கு அக்னிபட்சம் மாற்றிட்டு அப்படின்றது, பெண்களுக்கு ஆராய்ச்சிக்கு வந்து உடல் கிராமப்புற மரம் அதிகம், மாணவர்களுக்கு தாழ்த்தப்பட்ட ஒரு கடின சம்பவம், அவர் செஞ்சிருக்கிறத வந்து நிறைய பேருக்கு வந்து இப்ப இது என்னன்னா இந்த வந்து அவர் செய்யற திட்டத்தோட அந்த இதை இது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு, இது ஜனங்களுக்கு எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கவலை பண்ண கூட அவசியமே கிடையாது. என்ன திட்டங்கள் எல்லாம் வந்து ஜனங்கிட்ட போய் சேர்ந்ததுன்னா அதே ஒரு பெரிய சமாச்சாரம் தான். ஒரு ஆள் நைட்டு கூட்டில் நைட்டு வந்துட்டு போது வானத்துலேருந்து ஒரு தேவர் வந்து கையில் ஒரு தங்க நோட்டு வச்சு நம்ம எழுதிட்டு இருந்தாங்க. இவர் வந்து எட்டி பார்த்தாரு, என்ன எழுதிட்டு கேட்டாரு. இல்லை கடவுளுக்கு பிடித்த பெயரெல்லாம் அவருக்கு ஒரு நப்பாசை, என் பேர் அது இருக்காது பாருங்க.
ஒவ்வொருத்தரை பத்தியும் அவன் வேண்டப்பட்டவன் வேண்டாததான் உங்களுக்கு பிடிக்காதவன் சண்டை போட்டவன் யாரா இருந்தாலும் பரவாயில்லையே அவன் பேர் வந்திருக்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டீங்க அந்த மனிதனா இருந்திருக்க அதனால கடவுள் உங்க பேர முதல்ல அந்த மாதிரி மோடி அவர்கள் பேர் வந்து மக்கள் மனதில் வந்து எழுதப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு ஒரு திட்டங்கள் இந்த திட்டங்கள் இது வந்து போய் சேர்ந்தாலே அவருக்கு இருக்கிற பேரு மரியாதைகள் வந்து காப்பாற்றப்படும் அந்த மரியாதைக்கு அண்ணாமலை சார் அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பான கிறிஸ்தவத்தை வந்து வாங்கிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி.